Hi friends, உங்க எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பறவைகள். சோ எல்லாருமே பறவைகளை பத்தி புடிச்சிருக்கோம். சோ அந்த பறவைகளோட நம்ம ரேட், சோ என்னென்ன பறவைகள் இருக்கு அந்த மாதிரி பார்க்க போறோங்க. அந்த பறவையில பார்த்தீங்கன்னா கிளி. சோ என்னென்ன வகையான கிளிகள் இருக்கு, அந்த கிளி என்னென்ன கலர் இருக்கு, அதோட ரேட் என்ன, எங்க இருக்கு, எங்க பாக்கிறீங்க பார்க்க போறோம். நம்ம இன்னைக்கு அதுக்காக என்ன பார்த்தீங்கன்னா மோர் மார்க்கெட், அதாவது சென்ட்ரல் இருக்கிற மோர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த ஒரு கடை பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஃபிஷ் அக்வாரியம் அப்படின்னு ஒரு கடை இருக்கு. நம்ம இந்த கடைக்குள்ள தான் இப்படி ஒரு பிளாக் பண்ண போறோம். இங்க என்னென்ன வகையான மீன்லாம் இருக்கு, ஸோ எவ்வளோ ரேட்டுக்கு தராங்க அப்படின்னு உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அது மட்டும் இல்லை, என்னால் இந்த பறவையெல்லாம் வாங்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா, ஸோ இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பறவைங்களாம் இருக்குது. ஸோ அந்த பறவைகளை நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு நேரில் பார்க்கும்போது நிறைய பறவை ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. அதோட சவுண்டு எல்லாமே பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு சவுண்ட் எடுத்து வீடியோ எடுத்ததுனால சவுண்ட் எஃபெக்ட் ரொம்ப இதாக இருந்ததுனால நான் பண்ணுறேன்னா இப்போ ஆடியோ தனியாக ரெக்கார்ட் பண்ணி இல்லை வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த பறவைகளோட வந்து வாய்ஸை மட்டும் நான் உங்களுக்கு தனியாக கடைசியில் ஒரு நிமிஷம் கொடுக்குறேன், அதை பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போதே ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும், அந்த பறவைகள் போடுற சத்தமாக இருக்கட்டும். ஸோ எல்லாமே வாங்க வீடியோவில் போகலாம். இது பார்த்தீங்கன்னா பறவை கிளி தான். இது எல்லா கிளியும் பார்த்தீங்கன்னா எங்கே இதுக்குள்ளே போட்டிருக்காங்க. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளியில் மேலே பார்த்தீங்கன்னா ரத்தம் முளைச்சது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கிளி தான் இந்த கூடில் இருக்குது. இந்த ரேட்லாம் பார்த்தீங்கன்னா 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சொல்கிறாங்க ஒரு கிளியில் ரேட்டு. ஸோ இந்த கிளியை இதுக்கும் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் மற்ற கிளியோட, அதாவது தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொண்ட. ஸோ அதில் உங்களுக்கே பார்க்க தெரிஞ்சிருக்கும் கொஞ்சம் கலர் வேரியண்ட்லாம் இருக்கும். ஸோ மற்ற கிளிக்கும் இந்த கிளிக்கும் அதான் டிஃப்ரெண்ட், மற்றபடி எந்த ஒரு டிஃப்ரெண்ட் இல்லை. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் இருக்கும், அது ஒரு கிளியோட ரேட்டுங்க. ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு கிளி பார்த்தீங்கன்னா லவ் பேட்ஸு தனித்தனி லவ் பேட்ஸு. ஸோ இந்த கிளியோட ரேட் பார்த்தீங்கன்னா பேர் வந்து பார்த்தீங்கன்னா 350 ரூபா சொல்கிறாங்க, இல்லை 300 ரூபா சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் பேசி வாங்கினீங்க அப்படின்னா 250 ரூபாய் கூட வாங்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு. ஸோ மீனும் பார்த்தீங்கன்னா சின்ன குட்டி குட்டி மீன்லாம் அவங்க விற்கிறாங்க, சேல்ஸ் பண்ணுறாங்க இந்த கடையில். ஸோ இந்த பறவைலாம் பார்த்தீங்கன்னா கிளி. ஸோ இதோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தாங்க. பேர் பார்த்தீங்கன்னா 300-250 சொல்கிறாங்க. ஸோ லவ் பேட்ஸ் பார்த்தீங்கன்னா 350-400 கிட்ட சொல்கிறாங்க. கொஞ்சம் ரேட்டு ஏற்றி இறங்கி சொல்கிறாங்க, அவங்களே எதுவும் கான்ஸ்டண்ட்டாக சொல்லவே இல்லை. ஏன்னா வர கஸ்டமரை பொறுத்து அவங்களும் கண்டிப்பாக விற்பாங்க. வரவங்க வந்து கிளியை பற்றி எதுவுமே தெரியல அப்படின்னா ஒரு கிளி புதுசாக வாங்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக வைப்பாங்க 100 ரூபா. அதே அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது கிளி வேலை தெரியல அப்படின்னா 100 ரூபா கம்மியாக வைப்பாங்க. ஸோ நீங்கள் பேசி வாங்குறது தாங்க இந்த கிளியோட ரேட்லாம். ஸோ இங்கே இருக்க எல்லா கிளியும் பார்த்தீங்கன்னா ஜோடி 250 கான்ஸ்டன்ட்டு, நீங்கள் 250 ரூபா கொடுத்தா போதும் இந்த கிளி கொடுத்துருவாங்க. நம்ம இந்த வீடு இந்த கடையிலே நம்ம எடுத்த வீடியோவிலே ரொம்ப முக்கியமான கிளி பார்த்தீங்கன்னா இதுதான். இதுக்கு பேர் என்னன்னா காலிஃபேரட் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. இந்த கிளி ரேட் கேட்டுனா ரொம்ப மறந்து போனாங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிளியோட ரேட்டு மட்டுமே 25,000 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த கிளி என்ன சொன்னாங்கன்னா பேசும்னு சொல்கிறாங்க, இந்த பல படத்தில் நடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த கிளி நான் போய் சரி பேசும் பார்த்தேன், ஆனால் கிளி பேசலாம் இல்லைங்க சும்மா. ஆனால் கத்துறது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு, மற்ற கிளி கத்துறதுக்கும் இந்த கிளி கத்துறதுக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. மற்றபடி மற்ற கிளியோட இந்த கிளி ரொம்ப வேறுபட்டுலாம் தெரியல, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் தெரியல. ஆனால் என்ன ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. ஸோ மற்ற கிளிலாம் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல நின்றுச்சு, இந்த கிளி பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டு கூட ஒரு இடத்துல நிற்கலை. ஸோ நான் அந்த டோட்டலாக அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிளிகிட்ட மட்டும் ஒரு 1/2 hour எடுத்தேன். ஸோ ஆனால் அந்த கிளி எங்கேயுமே நிற்கவே இல்லை, ஒரு செகண்டு கூட இங்கிட்ட கூட ஓடிட்டே இருக்கு. அந்த 30 நிமிஷத்துலேருந்து நான் உங்களுக்கு ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் வீடியோ காட்ட முடியும். ஏன்னா 30 நிமிஷம் காட்டினா யாரும் பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால் அந்த கிளி என்ன ஒரு இன்னொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளி உடம்பு ஃபுல்லாக எல்லா கலருமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் உண்மை தான், அந்த கிளியில் பார்த்தீங்கன்னா எல்லா கலருமே இருக்குது. ஒவ்வொரு இடமும் இப்போ காலாக இருக்கட்டும், ரெக்கையாக இருக்கட்டும், தலையாக இருக்கட்டும், அதோட உடம்பு பகுதியாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலர் இருக்குது, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவங்கள்ட்ட கேட்டேன் இந்த ஒரு கிளி வந்து 25,000 ரூபாயானா அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா இந்த கிளி போய் வெளியே அதாவது வேறு போய் சூப்பர் மார்க்கெட்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஃபிஷ்ஷு ஷாப் அங்கே போய் எதாவது வாங்கினீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளியோட ஒரு கிளியோட ரேட்டு 75,000-80,000 சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் வந்து 25% அதாவது 30% 40% தரோம், அதாவது 25,000 தரோம் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 25,000 கிளி வாங்கினா கண்டிப்பாக அதுக்கு கொடுக்குற ஃபுட்டாக இருக்கட்டும், அது கொடுக்குற வாட்டர் எல்லாமே, அது மெயின்டெனன்ஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுவே கண்டிப்பாக ஹை காஸ்ட்டு வந்துடும். கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு இதுக்குன்னு தனியாக 1,000 ரூபாய் 2,000 ரூபாய் கிட்ட மெயின்டெனன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஏன்னா 25,000 ரூபா போட்டு கிளி வாங்கும்போது கண்டிப்பாக 1,000 ரூபாய் 2,000 ரூபா மெயின்டெனன்ஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கிளியை பறந்து இந்த கூண்டு விட்டு வெளியே விட்டால் கண்டிப்பாக ஓடி போயிடும். ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப பயங்கர லாஸ் ஆகிடும். ஸோ எனக்கு அதிகமாக காசு இருக்குது, எனக்கு ரொம்ப பறவைகளை ரொம்ப பிடிக்கும், அதுக்கு கிளியில் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நினச்சா மட்டும் நீங்கள் இந்த பறவை வாங்குங்க. ஸோ அதுவும் இந்த ஹை ரேஞ்சில் இருக்க ஹை ரேஞ்சில், ஸோ ரொம்ப வெளிச்சத்தில் ஃபேமிலியாக இருக்கீங்க, அந்த மாதிரி கிளி வாங்க போகிறோம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மோர் மார்க்கெட் விசிட் பண்ணி இந்த கிளியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா வெளியே 50,000 ரூபாய் 70,000 சொல்கிறாங்க தானே. பட் உண்மையான ரேட் என்ன
இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியாது. ஸோ நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இதில் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஸோ இது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த கிளி, ஸோ இந்த கிளி ரொம்ப நான் இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த கிளி தான். ஸோ இதோட ஆக்டிவாக இருக்கட்டும், ரொம்ப பயங்கர ஆக்டிவாக இருக்குது, அதே மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கற்றுக்கிட்டே இருக்குது, அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ மற்ற கிளிக்கு இந்த கிளி கற்றுறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த கிளி வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு லிங்க் தரேன். ஸோ உங்களுக்கு அந்த இடத்துல போய் இந்த கிளி வாங்கணும் இல்லை, போய் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் புதிய புதிய கிளிகள் பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ வேணும் அப்படின்னா போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் தான் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களுடைய அஜித் பாய். வாங்கலாம் பட்ஜெட் ஒத்து வராதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மற்ற பறவை வாங்கிக்கலாம், நிறைய பறவை இருக்குது.